ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் ஜங்ஷன் யூடியூப் சேனல் இன்றைக்கு வீடியோவில் தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக அறிவிச்சிருக்க வேலைவாய்ப்பு வாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஃபுல்லாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிரும் தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக அறிவிச்சிருக்க தொழில்நுட்ப வல்லுநர் அதாவது டெக்னீஷியன் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்புக்கான மொத்த காலிபெண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தொரு காலிபிரங்களை அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸும் தனியாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை சார்ஜ் அதாவது விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது இதற்கான ஆன்லைன் லிங்க்கு வந்து நாங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த தேர்வுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு தேர்வு ஒன்று வச்சுருக்காங்க இதற்கு மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கப்படும் இல்லை ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் நானூறு மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுது இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு தவறான பதிலுக்கு ஒரு மதிப்பெண்ணை அவங்க கட் பண்ணிப்பாங்க இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது தேர்ச்சி மற்றும் ஐடிஐ அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதுக்குள்ளே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் அப்புறம் மெட்ரிகுலேஷன் இல்லை டென்த்து படித்த மார்க் ஷீட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடிஐ பண்ணதுக்கான ஃபைனல் ஷீட்டு எஸ்சிஎஸ்டி பிரிவினர் அவங்களோட ஜாய் சான்றிதழையும் பிசி மற்றும் அதிர பிரிவினர் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் மற்றும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி விக்கர் செக்ஷன் உள்ளவங்க அதற்கான சர்டிவிகேட்ஸையும் அதோட ஆன்லைனில் அப்லேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டி உள்ளவங்க டிசபிலிட்டி சர்டிவிகேட்ஸையும் இதுக்கு அப்ளை பண்ணணும் இந்த தேர்வுக்கு டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கும் ஒரு சில இல இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃப் வடிவில் அதிகபட்சம் இரநூறு கேபிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி விண்ணப்பிக்கணும் இந்த தேர்வுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயன்படலனாலும் அரசு வேலை தேவைப்படுவோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்